நம்ம சில மாசங்களுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னோம் அதாவது ஹரி இயக்கத்தில் நம்ம விசால் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு அப்படின்னு அதை நிறைய பேர் நம்பாமல் இருந்தாங்க ஆனால் இப்போது அந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையே அவங்க அறிவிச்சிட்டாங்க இப்போ ஏற்கனவே தெரியும் தாமரபரணி அப்படின்னு விஷாலை வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு நம்ம ஹரி அவர்கள் இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழா வருஷம் பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதே பொங்கலில் தான் தளபதி விஜயோட போக்குரி தல அஜித்தோட ஆழ்வார் இந்த ரெண்டு படங்களும் கடுமையான இருந்தாங்க அப்போது விஷால் அவர்கள் தாமரபரணி படத்தை இறக்கும்போது நிறைய பேர் எதுக்குப்பா வளர பிள்ள தேவையில்லாத வேலை அதுவும் தள தளபதி கூட போட்டியா நீ ஏப்ப நடுவில் வர அப்பலாம் வந்து பயங்கரமா நிறைய டிமோட்டிவேட் பண்ணாங்க ஆனா விஷயம் என்ன அப்படின்னா போக்கிரி படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது சில்வர் ஜூப்ல கொண்டாடிச்சு அந்த படம் இரநூறு நாட்கள் ஓடிச்சு ஆல் ஓவர் படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு ஆனா தாமரபரணி படம் வந்து பாத்தீங்கன்னா போக்கிரி அளவுக்கு இல்லைனாலும் கூட அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படமாக உருவாச்சு அது மட்டும் கிடையாது போக்கிரி மாதிரி பிசி சென்டர்லையும் தாமரபரணி படத்துக்கு அவ்வளவு வசூல் கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த படத்துல இருந்தா நம்ம அவர்களை அடுத்த இளைய தளபதி அப்படின்னு தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அன்போடு அழைச்சாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவங்க தான் ஹரியும் விஷாலும் இப்போ அதே கூட்டணி மீண்டும் தளபதி விஜய் நடிச்ச கத்தி படம் ரிலீஸ் ஆன அதே தீபாவளி அன்னைக்கு பூஜை படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க பூஜையும் பாத்தீங்கன்னா ரொம்ப மொக்க படம் கிடையாது எபோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெற்றி படம் தான் சோ தளபதி விஜயோட ரெண்டு தடவை மோதி ரெண்டு தடவை விசாரணை ஜெயிச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி இருந்தது நம்ம இயக்குனர் கமர்ஷியல் சிங்கம் ஹரி அவர்கள் தான் இப்போ அந்த ஹரியோட தான் விசாலர்கள் மூன்றாவது முறையை கை இப்போ நமக்கே தெரியும் விசாலுக்கு இமிடியேட்டா ஒரு சூப்பர் ஹிட் படம் தேவைப்படுது கிட பல வருடங்களா அவருக்கு ஹிட் படமே கிடையாது சோ இந்த படம் நிச்சயமா மொத்தமா ஏ பி சி மூணு செட்டையும் அடிச்சு தூக்கும் சொல்றாங்க இப்போ இந்த படத்தை தயாரிக்க போறது யார் அப்படின்னா நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தின் மூலம் தான் தயாரிக்காரு கூடவே பாத்தீங்கன்னா ஜி ஸ்டுடியோஸும் கைகோத்திருக்காங்க எது எப்படியோ இந்த படம் நிச்சயமாக ஹரிக்கும் விசாலர்களுக்கும் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு கம்பேக் படமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஹரி ஸ்டைலில் ஒரு அதிரி புதிரியான ஆக்ஷன் படத்தை பார்த்து ஆக்ஷன் மசாலாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு ஏங்கிட்டிருக்க எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படம் செம்மையான ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்